உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆனா இந்த வருடம் 2024ல இந்த திருச்செந்தூர் சஷ்டி விரதம் என்ன ஸ்பெஷல்? குளிச்சுட்டு தயவு செய்து ஒரு காலையில ஒரு 6 to 7 மணிக்கு போய் கோயிலுக்கு போங்க. உன் மைண்ட்ல இருக்கிறது வீட்டுல நீ பேசி வச்சுக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். மனசாரு முருகனை பாரு, சஷ்டில இருந்து உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். தேங்காயை வந்து உடச்சி கொண்டு போறாங்க. இன்னும் பேர் சொன்னாங்க கோயில வந்து தேங்காய் உடச்சு எனக்கு அபசகனமா இருக்கு, திடீர்னு வந்து கெட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவசகனமே கிடையாது. உடையணுன்றது ஒரு இயற்கை தான். கெட்டது வருதா வரலையா அதை பெயர்பட்ட விஷயம், மனசை உடையாதீங்க. வேல் வழிபாடு, முருகர் ஃபோட்டோவுக்கு நீங்கள் டெய்லி பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள், மலர்களை சூட்டுங்க, காதல் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஒரே விஷயம் என்னென்னா, உன் மனசு சுத்தமாக இருக்கா, 4 பேருக்கு தீங்கு விளையாமல் இருக்கியா, இதுதான் மெயின் விஷயமே. கோயிலில் இருக்கிறம்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அங்கே தான் வந்து நீங்கள் வந்து இந்த பக்தி பாடல்கள் வைக்கிறீங்க, அந்த சஷ்டி கவசம் வைக்கிறீங்க, தவறு இல்லை ரைட். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் தெரிஞ்ச வரிகளை பாடுங்க. 2 வருஷமாக ஒரு கம்பெனிக்கு போனஸே போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிஸ்னஸ் வருது, சம் தாட் ஆஃப் ஈகோ ப்ராப்ளம்னா இவர் போடாமல் இருக்கார். கீழே இருக்க நல்லா பார்த்துக்கிட்டா தானே உன்னை கடவுள் பார்த்துப்பான். அப்போ உனக்கு எப்படி டயபெட்டிக்ஸ் குறையும்? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் முருகர் சிலையும். பழமுருகனாக இருக்கட்டும், பழனி ஆண்டவராக இருக்கட்டும், ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட டிசைன் மட்டும்தான். ரியலாக முருகனை பார்த்தவன் எவனும் கிடையாது இந்த கலியுகத்தில் மட்டும். முருகர் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இப்பவும் ஏதாவது இருக்காது? ஓலைச்சிறுன்னு செம்பட்டியோட இருக்கு. அப்போ சங்க தமிழில் என்ன எழுதியிருக்காருன்னா, இன்னைக்கு அதை நம்ம படிக்கணும், தனி கல்வி தேவை. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் இல்லம் விக்னேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் ரீதியாகவும் முருக ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் முருகரை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு யுகம் பத்தாது நமக்கு. ஸோ இன்னும் 7 யுகம் வந்து எடுத்தாலும் அவருடைய விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். ஸோ எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் இந்த சஷ்டி விரதம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இது இதுக்கெல்லாம் விரதம் இந்த 8 நாள் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டினது கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வருடம் 2024ல இந்த திருச்செந்தூர் சஷ்டி விரதம் என்ன ஸ்பெஷல் சார்? என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சஷ்டினாலே மக்களுக்கு வந்து அபூர்வமான ஒரு ஸ்பெஷல் தான். புரட்டாசி 22 வருது ஓகேங்களா. இந்த மாதம் புரட்டாசி வருது, ப்ளஸ் சஷ்டியும் இருக்கிறதுனால வளர்ப்பிறையுது. ஸோ இது வந்து ஒரு உகந்ததாக இருக்குது இந்த சஷ்டி, சரிங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு தலைப்பே நம்ம வந்து சொல்லிட்டோம். இதை வந்து நம்ம இதை பற்றி பேசும் பேசிக்கிட்டே தான் போகலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி அன்னைக்கு நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், குழந்தை பாக்கியம், வேலை வேலை வாய்ப்பு கேட்குறாங்க, சில பல வீட்டு பிரச்சனைகள் இருக்கும். இது இனிமே தான் இந்த ஒரு நல்ல நாட்களில் வந்து 2-3 பேர் கூட சொல்லியிருக்காங்க, வீட்டு வேலை ஆரம்பிக்கலான் இருக்கும், பூமி பூஜை ஆரம்பிக்கலான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இல்லை, நான் தப்பு எதுவுமே சொல்லலை. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோமா, உள்ளே நல்ல விஷயம் நம்ம பண்ணுறோமா, உள்ளே நம்ம கடவுளை கொண்டாந்துருக்கோமா, வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் சிலை மட்டும் இல்லாமல் நம்ம உள் மனசில் கடவுளை கொண்டாந்துருக்கோமா, இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை நிறைய பேருக்கு வந்து உணர்றதில்லை. ஏன்னா நான் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கலந்துரையாடலாக பேசும் பொழுது நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயில் போகிறேன், எனக்கு வந்து கஷ்டம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது, வீட்டுக்கு வரும்போது நிறைஞ்ச மனசோட வர மாட்டேங்கிற அப்படின்னு. ஒரே விஷயம், மக்களுக்கு ஒரே விஷயம் தெரிவுபடுத்துறது என்ன, இந்த ஆதன் மீடியம் மூலமாக என்னென்னா, நீங்கள் போகும் பொழுதே வந்து கஷ்டம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படி மனுஷங்கள் கஷ்டம் இல்லைனா அவங்க ஞானியாக தான் இருப்பாங்க, முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு இறைசக்தி முருகன் ஒருத்தர் இருக்கான், ஆதி தமிழன் முருகன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். நம்ம பாட்டை முப்பாட்டான் அவன் பார்த்துருப்பான். அவன் அனுபவிக்காத கஷ்டம் நம்மளாம் அனுபவிக்கவே இல்லை எவ்வளவோ. அப்போது இதையும் தாண்டி எதையும் தாங்கும் இதயம் ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டது நடக்க போதா, நீ நல்லது பண்ணியிருப்ப, புண்ணியங்கள் சேர்த்து வச்சுருப்ப,
அது உனக்கு கெட்டது வர்றது வராமல் தடுக்கும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கோயிலுக்கு போங்க. வீட்டில் பண்ண முடியல, வீட்டில் எனக்கு அந்த டைம் செட் ஆகலை, குழந்தைய பார்த்துக்கணும், வீடை க்ளீன் பண்ணணும், பெரிய வீடாக இருக்குது, எங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரமாட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு அப்படியே நீங்கள் போட்டபடியே போயிட்டு குளிச்சுட்டு தயவுசெய்து ஒரு காலையில் ஒரு 6 to 7 மணிக்கு போய் கோயிலுக்கு போங்க. ஏன் 6 to 7? அதுக்குன்னா இதுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நல்ல ஒரு அப்பெல்லாம் இல்லை. 6 to 7 எதுக்குன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த கண்டென்ட்லாம் அது விட்டுருங்க. 6 to 7 அதுன்னா அப்போ தான் சூரியன் முதல் ஃபஸ்ட்டு சன்ரைஸ், அதுதான் ஃப்ரெஷ் மார்னிங். இங்கிறது 6 to 7 அந்த டைம் கோயிலுக்கு போங்க. போயிட்டு எதுவுமே கேட்காதீங்க, எந்த விஷயம் வீடு வேணும், வாசல் வேணும், மாமியார் இது பண்ணுறா அது பண்ணுறா எதுவுமே கேட்காதீங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக முருகனை போய் பாருங்கள், உட்காருங்க. உன் மைண்டில் இருக்கிறது வீட்டில் நீ பேசி வச்சுக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போ, நிம்மதியாக போயிட்டு வா, மனசார முருகனை பாரு. ஆட்டோமேட்டிக்காக இந்த சஷ்டியிலேருந்து உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரே விஷயம் அது மட்டும்தான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து உடச்சி கொண்டு போகிறாங்க. இன்னும் பேர் சொன்னாங்க கோயிலில் வந்து தேங்காய் உடச்சி எனக்கு அபசகனமாக இருக்குது, திடீர்னு வந்து கெட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அபசகனமே கிடையாது. அபசகனமாக நினச்சிட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து சில டேர்ம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோதிடருமே நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு கெட்ட சகனமாக இருக்குது. குருக்களே சொல்லுவாங்க என்ன ஏதோ ஒரு இன்டிமேட் பண்ணுது, உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ கெடுதல் நடக்கும், உடஞ்சி போயிடுச்சு என்னங்க. இதெல்லாம் பயப்பட தேவையே கிடையாது, இயற்கை தான். தேங்காய் வந்து கெடணும், அது உடையும், உங்கள் கையால் உடையணுன்றது ஒரு இயற்கை தான். கெட்டது வருதா வரலையே அதை பெயர்பட்ட விஷயம், மனசை உடையாதீங்க. புது தேங்காய் வாங்கினாங்க 20 ரூபா ஆகுமா, திரும்பி தேங்காய் வாங்கி கடவுள் கொடுத்துருங்க, மனசு தான் நமக்கு காரணம், கொடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெற்றிலை தீபம், நெய் விளக்கு, இதெல்லாம் மைண்டில் மக்கள் மனசில் வந்து ஒரு ஹை காம்ப்ளைங்கன்சியாக வந்து என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. 6 வெற்றிலை தீபமா, வெற்றிலை மேலே 6 மண் விளக்கு வைக்கணுமா, ஒரு பெரிய குத்து விளக்கு வைக்கணுமா, அதெல்லாம் இல்லை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுது, உங்கள் சக்திக்கு என்ன பண்ணணும்னு தோணுது, மனசில் முருகன் பேசுவோம், அதை பண்ணுங்கள், அது போதும். நீங்கள் மனசார பண்ணுற ஒவ்வொரு செயலுமே முருகன் உங்கள் கூட இருப்பான், அதுதான் மெயின் விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ இந்த ஒரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஆகட்டும், வேல் வழிபாடு, வீட்லேயே நான் வேலுக்கு பாலபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ வீட்லேயே வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது, முருகனுடைய சிலை வழிபாடு வந்து வீட்லேயே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதி தீவிரமான ஒரு முருக பக்தர் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இதை உண்மையாகவே பண்ணால் ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புறதுக்கும் ஒரு சில மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ முருகருக்கு வந்து நம்மளோட கஷ்டங்களெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ணணும் போல அப்படின்னு. ஸோ உண்மையாகவே இதெல்லாம் பண்ணால் தான் முருகர் நம்மளை நல்லா வச்சுப்பாரா? எனக்குள்ள ஒரு ஏகப்பட்ட ஒரு சந்தேகமாக இருந்தது. இந்த மக்கள் நம்ம தினசரியாக நமக்கு நீங்களும் உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கும், உங்கள் மனது ரீதியாகவும் கேள்வி, உங்ககிட்டையும் கலந்துரையாடல் நிறைய கேட்டிருப்பாங்க. இப்போ என்னையே கேட்டு வந்தது என்னென்னா, வீட்டில் அவ்வளோ மங்களகரமாக வச்சுருக்க, நெய் அபிஷேகம் பண்ணுறேன், பசுமையான நெய்யில் பண்ணுறேன், பாலில் பண்ணுறேன், மஞ்சள் நீராட்டி எல்லா விஷயங்களும் நான் பண்ணுறேன், பார்த்து பார்த்து பண்ணுறேன், என் பையனை கூட பண்ண மாட்டேறேங்க, முருகனுக்கு நான் பண்ணுறேங்க அப்படின்னு. வேலு வழிபாடு, முருகர் ஃபோட்டோவுக்கு நீங்கள் டெய்லி பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள், மலர்களை சூட்டுங்க, காதல் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஒரே விஷயம் என்னென்னா, உன் மனசு சுத்தமாக இருக்கா, 4 பேருக்கு தீங்கு விளையாமல் இருக்கியா, இதுதான் மெயின் விஷயமே. அங்கே தாங்க முருகனே வந்து உட்காடுறான். இப்போ நான் ரீசண்டாக எங்கள் ஊர் பக்கத்தில் கோயிலுக்கு போனேன். எப்போ நம்ம இந்த ஆதன் மீடியாவில் வந்தனோ இது ஒரு நல்ல விஷயமாகவும் கருதுகிறேன். இருந்தாலும் என்னென்னா, 4 இடத்துக்கு என்னால் போக முடியல, ரெக்கக்னைஸ் ஆகுது. என்னை பார்த்தோன்னே நான் ஒரு மனசாக முருகனை பார்த்து என் தலைவனை பார்த்து அழுகணும்னு நினைக்கிறேன். என்னயா அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை பார்த்து அழுகணும்னு நினைக்கும் போது கூட பின்னாடி ஒரு 2 பேர் தோளில் கூப்பிட்டு, சார் நீங்கள் தானே ஆதனில் பேசுனது சார், ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ. நான் கேட்குறது ஒரே விஷயம் மட்டும்தான், அவன் அங்கே இருக்கான், வாழ்க்கையை கொடுக்குறவன், இந்த மூச்சு இந்த உடலில் இன்றைக்கும் பாயிற நிலைமைக்கு வச்சுருக்கிறவன் முருகன் அங்கே இருக்கான். அங்கே போய் பாருங்கள். ஒரே நான் கோபமாகவே சொல்லிட்டேங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே மன உடைச்சல் ஆகி போச்சு. அங்கே பார்க்க மாட்டுறாங்க, என் பின்னாடியே ஒரு குசு குசுன்னு பேசிட்டு இங்கே பேசுகிறாங்க, கடவுளை பற்றி பேசுகிறார், அங்கே இருக்காரு அவரை பாருங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் இருக்கும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அங்கே தான் வந்து நீங்கள் வந்து இந்த பக்தி பாடல்கள் வைக்கிறீங்க, அதை நான் தப்பு சொல்லவே கிடையாது, கந்தசஷ்டி கவசம் வைக்கிறீங்க தவறு இல்லை, ரைட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் தெரிஞ்ச வரிகளை பாடுங்க, வாய் மூலயமா பாடுங்க, போதிங்க, அவ்வளோதான். ஃபோன் அதிகமாக நீங்கள் கோயிலில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்போ பார்க்குறவங்க கூட என்ன கேட்பாங்க, நீங்கள் நிறைய பேர் கோயிலில் போய் நீங்கள் வீடியோவில் எடுத்து போய், எப்பா நான் வீடியோ எடுத்து போடுறேன், போட்டதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி போட்டு அவன் ஐயனே கதின்னு சொல்லிட்டு முருகன் பின்னாடியே உட்காந்துருவேன் நான், அந்த மாதிரி இருக்கேன் நான். ஏன் இப்போவும் நான் ஏன் சொல்கிறேன்னா,
கந்த சஷ்டி கவசம், சில மந்திரங்களாக இருக்கட்டும், எனக்கே வந்து சொன்னாங்க இப்போது இந்த நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் இந்த மந்திரம், இதெல்லாமே நான் வந்து தினசரியாக நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு இதுக்கு ஒரு ரேர் இம்பேக்ட் எனக்கு வருது சார், எனக்கு ரேர் இம்பேக்ட் எனக்கு வருது. பட் இருந்தாலுமே எனக்கு தீராத நோய்க்கு விடை மட்டும் முருகன் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு. அப்போ முருகன் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்பொழுது, சார் இல்லை நான் அப்போ நான் சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கேட்பேன், என்ன சார் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆஃபீஸில், இல்லை சார் நான் இன்னும் நான் போனஸ் போடாமல் இருக்கேன், ரெண்டு வருஷமாக ஒரு கம்பெனிக்கு போனஸே போடல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிஸ்னஸ் வருது, சம் தாட் ஆஃப் ஈகோ ப்ராப்ளம்ல இவர் போடாமல் இருக்காரு. நீ வேலை செய்கிறவங்களுக்கு நீ நல்லா பார்த்துக்கிட்ட, உனக்கு கீழே இருக்க நல்லா பார்த்துக்கிட்டா தானே உன்னை கடவுள் பார்த்துப்பான், அப்போ அங்கேயே நீ தோத்துட்ட, அப்போ உனக்கு எப்படி டயபெட்டிக்ஸ் குறையும், நீ மனசு சுத்தம் இல்லை, நோய் குறையணும், முருகனுக்கு நான் டொனேஷன் கொடுக்குறேன், நான் உண்டியலில் போடுறேன், நான் வேல் சாத்துறேன்னா முதல்ல நீ உள்ளே கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் அவன் கண்ணை திறப்பான். இப்போ வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம எப்படியாவது திருச்செந்தூர் போயிடணும், திருச்செந்தூர் போய் இந்த சஷ்டி விரதத்துக்கு நம்ம முருகன் கண் குளிர பார்த்து தரிசனம் செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து டிக்கெட் புக் பண்ணி போய் பார்த்துட்டு வரவங்க இருக்காங்க. ஒரு சிலரால் இந்த சஷ்டி விரதத்துக்கு நம்மளால போகவே முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்கு, டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்தே நாங்கள் இந்த சஷ்டி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லை, சிம்பிளுங்க, வேலை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் காலப்போக்கத்தில் இந்த இதே ஆதன் மீடியாவில் நான் சொல்கிறேன், சில பல உண்மைகள் நான் ஆதன் மீடியாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் முருகர் சிலையும், முருகரை சித்த ஒரு சித்தமைக்கப்பட்ட பாலமுருகனாக இருக்கட்டும், பழனி ஆண்டவராக இருக்கட்டும், ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட டிசைன் மட்டும்தான். ரியலா முருகனை பார்த்தவன் எவனும் கிடையாது இந்த கலியுகத்தில் மட்டும், சரிங்களா? இதை நான் ஆழ்ந்து அனுபவித்த உண்மை இது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல் தான் முருகர், முருகர் தான் வேல். எல்லா கோயிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முருகர் மட்டும் இருக்கவே மாட்டார், வேல் கூட இருக்கும். வேல் இருந்த வேல் இருக்கும், முருகர்னா கூட தப்பு இல்லை, ஆனால் வேல் இருக்கும், ஏன்னா முருகர் தான் வேல். வேல் வழிபாடு தான் முதல்ல ஆதி தமிழர்லேருந்து வேல் தான் வழிபாடு பண்ணுறாங்க. எப்போது முருகர் கையில் இருக்கிறதுலேருந்து, முருகர் ஒரு அரசன், தமிழ் புலவன், தமிழ் செல்வன், தமிழ் மாவீரன், இப்பேற்பட்ட பட்டங்கள் இன்றைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், என் ஆயிலே பார்த்தாது அவரை பற்றி புகழ்கிறதுக்கு. அப்போது இத்தனை பட்டங்களும் அனைத்து வச்சிருக்கிற ஒரே ஒரு அரசன் யாருன்னா முருகன் மட்டும்தான், செய்யோன் மட்டும்தான். அப்போது இவர் கையில் இருக்கிற ஆயுதம் வேல். அப்போ இவர் வந்து சொல்லியிருக்காரு மேடம், அந்த டைமில் போர் வரும்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, நான் வரலன்னு கூட கவலைப்படாதீங்க, என்னோடய வேல் அங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்ல போகும்போது, அந்த ஆதி மக்கள் வந்து அப்போது ஒரு ஆபத்துன்னு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அரசர் வராரு, ஒரு அசுரன் வராராம், இருக்கிற குழந்தைங்க பச்சை குழந்தைங்களெல்லாம் எடுத்து தின்றத்துக்கு வராராம். அப்போ முருகர் வந்து சொல்கிறாரு, எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆகாசத்தை, இப்போயும் நான் சொல்கிறேன், பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம வணங்குறாங்க. அப்போது இன்றைக்கும் நீங்கள் வந்து விவசாய மக்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணும்போது ஆகாசத்தை பார்த்து சூரியனை பார்த்து தான் ஒரு பூஜையை பண்ணுவாங்க. ஏன், இது ஆதித்தமிழும் சங்கத்தமிழத்துலேருந்து வழிபாடு, இது தமிழ் மரபு, இது ஆதித்தமிழன் கண்டுபிடிச்சான் அந்த வழிபாடு. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சூரியன் தான் முதன் கடவுள், இதுதான். அப்போது நம்ம தலைவன் முருகன் எங்கே பண்ணுறான்னா சூரியனை வணங்குறான், பிரபஞ்சத்தை வணங்குறாரு. அப்போ அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆகாசத்தை நோக்கி பிரபஞ்சத்தை நோக்கி முருகனை கூப்பிட்றாங்க. முருகனை கூப்பிடும்போது அந்த சூரன் வந்து இந்த குழந்தைங்களை தின்னும்போது இந்த வேல் வந்து அவன் தலையில் பாஞ்சுது. அப்போதுலேருந்து முருகர் சொன்ன வாக்கியம் அங்கே பழிச்சுது, நான் வரலன்னா கூட என் வேல் வந்து அங்கே நிற்கும். அப்போது வேலை நடுக்கல்லாம் அங்கே நட்டுறாங்க, வேலை அங்கே பிரதிஷ்டை செய்கிறாங்க, முருகனில் கூட ஒரு வேலை வைக்கிறாங்க. அந்த வேலில் சிவப்பு துணி, ஏன் சிவப்பு துணி அந்த வேலுக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் அணிந்த ஆடை சிவப்பு நிறம், முருகருக்கு பிடித்தமான கலர் சிவப்பு, அது சிவப்போட தான் அவர் எப்பவுமே இருப்பார். அப்போ அந்த வேலுக்கு துணி வந்து ஒரு பட்டில் ஒரு சிவப்பு கட்டுறாங்க. அப்போ அதை கட்டி அங்கே வேலை வைக்கும்போது அங்கே ஒரு உயிர் வருது, அதுதான் முருகர். இன்றைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அதிகமாக நீங்கள், அது உங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வேலை வச்சிங்கன்னா முருகர் கண்டிப்பாக வீட்டில் இருப்பார். அந்த வேலுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அந்த இல்லத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நீங்கள் கொடுங்க. தேவையில்லாத இந்த வீட்டில் சண்டை, இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா வேலை தான் கண்டிப்பாக முருகர் இருப்பார், அரசனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம நிறைய இதிகாச கதைகள் புராணங்கள்லாம் நம்ம கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் மகாபாரதம், இப்போ ராமாயணம், நம்ம ரொம்ப பரிச்சயமான இதிகாசங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போது
இப்பையும் அது வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். இப்போ துவாரகா வந்து கடலுக்கடியில் வந்து மூழ்கிடுச்சு, சேது பாலம் வந்து ராமர் வந்து கட்டின பாலம் ஸோ இப்போ வரைக்குமே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற சில இதிகாசமான விஷயங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ முருகர் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இப்போவும் ஏதாவது இருக்கா, அதற்கான சான்றுகள் இல்லை, ஏதாவது ஊழிச்சுவடிகள் அதை பற்றின குறிப்புகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருந்துச்சு மேடம், கண்டிப்பாக இருக்குது, இன்னமும் இருக்குது. கண்டிப்பாக அது கிடைக்கும்போது இதே ஆதன் மீடியாக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன், சான்றிதழ் இருக்குது. ஏன்னா இது நம் முன்னோர்கள் எல்லாமே இந்த சான்றை வச்சுட்டு செம்பட்டியாலேருந்து ஓலைச்சுடியிலேருந்து எல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. காலம் மாற மாற, யுகங்கள் மாற 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 எல்லாமே நம்ம தமிழை இன்றைக்கி வந்து அழிச்சிட்டு போய் உட்காந்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு சமீப காலமாக நம்ம ஒன்று பார்த்துருப்போம், சீனக்காரன் வந்து இங்கே வந்து பழனியில் போயிட்டு கொண்டாடுறான். இந்த பழனி வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது பார்த்தீங்களா, முருகரோட விழா, முத்தமிழ் முருகன். அப்போ வந்து சீனக்காரன் வரான், ரஷ்யங்காரன் வரான், எங்கேருந்தோ வரான். அப்போ நம்ம தமிழை கொண்டாடுறது தமிழனே கொண்டாட மாட்டானே, எவனோ வந்து கொண்டாடுறான். அப்போ சீனக்காரன் கொண்டாடுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் முழுக்க முழுக்க தமிழை சொன்னானா போதிச்சானா தமிழை கொண்டிருக்கான். எனக்கு நம்ம தமிழர்களுக்கு வந்து அதை பார்த்து ரத்த கண்ணீர் வரணும் தவிர அதை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. நம்ம தமிழ், நம்ம உயிர், நம்ம மொழி, அதை நமக்கு தான் உரிமையும் இருக்குது, நமக்கு தான் அந்த ஒரு காதலும் நேசமும் பற்றும் இருக்கணும் தவிர வெளியூருக்காரன் வந்து நம்ம இங்கே கொண்டாடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சான்று என்ன கேட்டிங்கன்னா, ஓலைச்சிறின்னு செம்பட்டியோல இருக்குது. அப்போ சங்க தமிழில் என்ன எழுதியிருக்காருன்னா, இன்றைக்கி அதை நம்ம படிக்கணும் தனி கல்வி தேவை. நமக்கு அந்த தமிழ், நமக்கு பாட்டு முப்பாட்ட காலத்துலேருந்து நம்ம வழிபாடு பண்ணி அந்த தமிழை நம்ம கற்றுக்கொண்டு இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம சரளமாக பேசலாம், அந்த ஞானம் நமக்கு இல்லை. அப்போ அதில் அந்த பைந்தமிழ் வந்து இப்போ நம்ம பசுமையான தமிழ், பசுமை அந்த ஒரு தமிழில் உயிர் இருக்கும். எவ்வளோ ஒரு காதலுடன் அந்த இருக்கிற ஆதி மக்கள் எழுதியிருப்பாங்க, இன்றைக்கும் அதை நினச்சா நம்ம வியர்க்கணும். அந்த தமிழ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழை கொள்கிறாங்க. அப்போது அதில் முருகரோட வாழ்ந்த டைமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மகாபாரதமாக இருக்கட்டும் எல்லாமே இருந்திருக்கு, எல்லாமே இருக்குது, கட்டமைப்பு பட்டதில்லை, எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்பாக தேவர்கள் இருந்தாரா, இதை கடவுள்கள் இருந்தாரா, இப்போ நீங்கள் சொன்ன ராமராக இருக்கட்டும் எல்லாம் இது எல்லாமே வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டது தான். பட் இதெல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகியிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற தேவர்கள் நீங்கள் சொன்ன கதைகள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டது. இயற்கை ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது, இயற்கையும் பிரபஞ்சம் மட்டும்தான். முருகர், ஆதித்தமிழன், ஆதி முப்பாட்டன் இவர் மட்டும்தான். இவர் தான் முதல்ல நமக்கு வந்து தமிழை கற்றுக் கொடுத்தவர், தமிழ் தேசத்தை வந்து நம்ம கையில் கொடுத்தவர், தமிழை வாழ வைத்த ஒரே ஒரு அரசன், ஒரு போர் வீரன் முருகப்பெருமான் மட்டும்தான். அப்போது அங்கே இருக்கிற காலகட்டங்கள் அவரை தாண்டி நம்ம பாட்டை முப்பாட்டை தாண்டி இன்றைக்கும் அந்த ஒரு சில பல சில பல சான்று எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல புத்தகங்களும் நீங்கள் தொல்காப்பியன் காவியமாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், முருகாட்டு படை நூல்களாக இருக்கட்டும், இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்காது. ஏன்னா எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது, எல்லாமே ஓவரேக் பண்ணிட்டாங்க. இங்கே எங்கே உண்மையாக இருக்குது சொல்லுங்கள், உண்மையாக இருந்தால். ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தம் தான் நம்மளை வந்து ராஜ்யம் பண்ணோன்னு தான் இப்போ நம்ம தமிழை உரிமை கொண்டாடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு காலகட்டம். ஓகே, ஸோ நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம முருகன் இருக்கிறதுக்கான சான்று வந்து நம்ம ஆதன் சேனலுக்காக பிரத்யேகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மையாகவே இதற்கான சான்றுகள் தேடணுங்கிற பயணத்தை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கீங்களா, அதுக்கான ப்ராசஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? சோஷியல் மீடியாவில் சொன்ன மாதிரி தான், முருகனின் வழி, முருகனின் படை. நான் முருகனின் படையில் முதல் தொண்டனாகவும் கடைசி தொண்டனாகவும் தான் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் முருகனின் வழியில், நம் தலைவனின் வழியில், நம் தமிழ் போர் வீரன் வழியில் நான் பயணிக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் தேடுறோம், நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த யூனிவர்ஸே நமக்கு கொடுக்கும். நம்ம ஒரு விஷயம் தேடுறோன்னா ஹிண்ட்டு முருகர் இல்லை, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் நான் பயணிக்கும்போது இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அது கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி நம்ம வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஓகே, வெகு விரைவில் அதை எங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ பேக் டு சஷ்டி விரதம், இந்த சஷ்டி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? இந்த ஒரு பழமொழி வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டுட்ருக்கோம், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் வந்து குழந்தை உருவாகிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த சஷ்டி என்பதற்கான உண்மையான விரிவாக்கம், அதற்கான பொருள் என்ன? சஷ்டிக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட முழுமையான ஒரு பொருளும் அதோட விரிவாக்கமும் நான் உள்ளே வரலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வரலாறு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை உள்நுழையலை என் மனதும் அதுக்கு வந்து நேரமும் கொடுக்கலை.
நான் எனக்கு அதை வந்து சொல்லணும்னு ஒரு ஈடுபாடு இல்லை. எனக்கு அதில் உள்ள ஆராயணும் ஒரு இது இல்லை. மெயினாக சஷ்டி என்ன, இது மக்களால் சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது சரி, இன்றைக்கும் அது பக்தி சான்றதெல்லாம் இருக்கட்டும், பக்தி ரீதியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம இருக்க விரும்பலை. சஷ்டின்ற போது நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுறீங்க, என்ன வழிபாடு பண்ணுறீங்க, என்ன முருகனுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுவே அப்படியே கொண்டாடலாம். இல்லை இதுதான் வந்து சிறப்பான ஒரு சஷ்டி, போன கடந்த சஷ்டியெல்லாம் சிறப்பானதல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. எப்பவுமே சஷ்டி என்று நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அது வேறு ஒரு சேஞ்சஸுமே கிடையாது.